எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல அடிக்கடி வாகன விபத்தில் சிக்குவதை தவிர்க்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒருவருக்கு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைச்சா அதை வாகன யோகம் என்று ஜோதிட ரீதியாக குறிப்பிடுவாங்க. ஆனா ஆசை ஆசையாய் வாங்கிய அந்த வாகனங்கள் சிலருக்கு யோகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நன்மைகளை கொடுப்பதற்கு பதிலாக அடிக்கடி விபத்துகளில் சிக்கி காயம் சிகிச்சை என்று கெடு பலன்களையே கொடுக்கும். இப்படி அடிக்கடி வாகன விபத்துகளில் சிக்கி கஷ்டப்படுறவங்க சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்துகிட்டே வந்தாலே இது மாதிரியான விபத்துகளில் இருந்து தப்பிக்கலாம். எப்பொழுதாவது எதிர்பாராமல் நடந்தா அதை விபத்துன்னு சொல்லலாம். ஆனா சிலருக்கு வாகனங்களில் போகும் பொழுதெல்லாம் அடிக்கடி காயம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். பல நேரங்களில் உயிர் போகும் அளவிலான நிலை கூட சிலருக்கு ஏற்படும். இதனால அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் கடும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிடுவாங்க. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு பெரியவர்கள் பழமொழியை சொல்லி வச்சாங்க. அது மாதிரி சிலருக்கு அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். வாகனங்களில் நாம சரியாக கவனமாக சென்றாலும் கூட சில நேரங்களில் விபத்துகளை தவிர்க்கவே முடியும். ஒரு சிலருக்கு ஒரு விபத்தில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து முழுவதுமாக குணமாகி வருவதற்குள்ளாகவே அடுத்த விபத்தில் சிக்கி காயப்பட்டு கஷ்டப்படுவாங்க. இப்படி அடிக்கடி விபத்தில் சிக்கி உடலாலும் மனதாலும் பல துன்பங்களை சந்திக்கிறவங்க சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே நல்ல நிவாரணங்களும் கிடைக்கும். அடிக்கடி விபத்தில் சிக்குபவர்கள் அமாவாசைக்கு பிறகு வரும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கணும். அந்த அரிசியை ஒரு 10 நிமிடமாவது சுத்தமான பசும்பாலில் வைக்கணும். அதற்கு பிறகு அந்த அரிசியை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் விட்டுறணும். ஆறு இல்லாத ஊர்களில் வசிக்கிறவங்க உங்களுடைய பகுதியில் இருக்கும் ஏரியில் இருந்து தண்ணீர் வெளியேறி ஓடும் இடத்தில் கொண்டு போய் இந்த அரிசியை விட்டுறணும். தேங்கி நிற்கும் குளம் போன்ற இடங்களில் இந்த அரிசியை விடக்கூடாது. இன்னொரு பரிகாரம், வெள்ளிக்கிழமையில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று 2 அகல் விளக்குகளில் முருகப்பெருமானுக்கு உகந்த நிறமான சிவப்பு நிறத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கணும். முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரளி, செம்பருத்தி, சிவப்பு ரோஜா பூ போன்றவற்றை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்துகிட்டே வரணும். ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் வரும் வாரத்தை தவிர்த்து விட்டு அடுத்த வாரத்தில் இருந்து கணக்கு வைத்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யலாம். முருகப்பெருமானின் சன்னதியில் விளக்கேற்றி வைத்து இனி விபத்துகள் ஏற்படக்கூடாது என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டாலே விபத்துகளில் சிக்குவதும் குறையும். விளக்கு ஏற்றும் பொழுது 1 விளக்காக கட்டாயமாக ஏற்றக்கூடாது, 2 விளக்குகளாக மட்டுமே ஏற்றி வைக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் காலை மாலை இப்படி எந்த வேளையில் உங்களுக்கு சௌகரியம் இருக்கோ அந்த நேரத்தில் சென்று விளக்கேற்றி வழிபாடுகளையும் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.